வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரிவ்யூ. அதோட சேர்த்து ரெண்டு டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து வந்து ப்ராபபிள் பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும், அண்ட் ஃபேண்டசி கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கான ஃபேண்டசி டிப்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்ஆர்எச் எஸ்எஸ் டிசி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வர்சஸ் பாட்டம் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 மேட்ச்ல 5 மேட்ச் வின் பண்ணி செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க டேபிளில். அதே சமயத்தில் எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்ல வெறும் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, மிச்சம் இருக்கிற 6 மேட்சும் தோத்துருக்காங்க, அண்ட் டேபிளோட பாட்டமில் இருக்காங்க. எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள்ங்க, இதுக்கப்புறம் இருக்கிற மேட்சஸ் எல்லாமே ஜெயிச்சே ஆகணும், அப்போ தான் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும். லைக் வந்து ஒரு நாக் அவுட் ட்ராஃபிக்கில் ஒரு டீம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து மைண்ட் செட்டில் ஆடினா தான் உண்டு அவங்களுக்கு. சன்ரைசர்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 11 மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் 8 மேட்ச் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ஃபர்ஸ்ட் லெக்கில் இவங்க ரெண்டு பேரும் மோதின மேட்ச் வந்து மறக்கவே முடியாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச், இன்ஃபேக்ட் ஒரு ட்ரால போய் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவரில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிறைய க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மேட்சும் அப்படி ஒரு க்ளோஸ் என்கவுண்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் ஸ்டேடியமில் தாங்க நடக்குது. துபாய் ஸ்டேடியமில் வந்துட்டு இது வந்து 3வது மேட்ச்ங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மேட்ச்லையுமே ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோவா அசிஸ்டே இல்லை. எஸ்ஆர்எச் அண்ட் டிசி ரெண்டு டீம்லேயுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஸோ ஸ்பின் எப்படி ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு டீமோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் டீமில் ஒரே ஒரு சேஞ்ச் தாங்க, அவங்க டீமோட கீ பேட்ஸ்மேன் அதாவது லீடிங் ரன் ஸ்கோராக இருக்க பேர்ஸ்டோ வந்து இல்லைங்க, அவர் வந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டார். இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பதிலாக யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டரான ஷர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிபிஎல்ல ஒரு நல்ல ஃபார்மில் இருந்துட்டு வராரு, இன்ஃபேக்ட் வந்து லோவர் மிடில் ஆர்டரில் வந்துட்டு ஒரு க்ரூஷியலான இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அங்கேயுமே ஒரு 2 க்ரூஷியல் 50 அடிச்சிருக்காரு, அண்ட் நிறைய கீ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்ஆர்எச்சோட வீக் பாயிண்ட்டுமே அதுதான், ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இவர் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இவரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு லக்கி சாம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் கப் அடிச்சாங்க, அதே வருஷத்தில் அவர் வந்து கராச்சி கிங்ஸுக்கும் ஆடுவார். ஸோ கராச்சி கிங்ஸும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எஸ்கேஎன் பேட்ரியாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎல் டீம் இருக்குல்ல அந்த டீமுக்கு தான் விளாண்டார், ஸோ அந்த டீம் தான் கப்பும் அடிச்சது. ஸோ அந்த லக் வந்து எஸ்ஆர்எச் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் தாங்க, கிறிஸ் வோக்ஸ் வரல, அவருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா பென் வேர்ஷியஸ் எடுத்திருக்காங்க. இவர் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர், இவர் வந்து ஒரு நல்ல T20 பிளேயர் ஆக்சுவலாக, லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர், அண்ட் ஆல்சோ வந்து லோவர் ஆர்டரில் வந்து ஒரு ஹேண்டி இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ இவரோட இன்க்ளூஷனுமே வந்துட்டு ஒரு நல்ல இன்க்ளூஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ப்ராபபிள் லெவன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு டீமுக்குமே. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு செட்டில்டு லெவன் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரேயாஸ் ஐயரோட இன்க்ளூஷன் வந்துட்டு இந்த டீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிருத்திவ் ஷா அண்ட் ஷிகர் தவன் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒன் டவுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேயா சையர், டூ டவுன் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த், த்ரீ டவுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெம்ரன் எட்மயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வராரு, அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் வராரு, அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் வராரு. ஸோ எட்டு பேருமே வந்துட்டு சாலிடான பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களோட டெய்ல் பார்த்தீங்கன்னா ரபாடா, நோக்கியா அண்ட் ஆவேஷ்கான். எஸ்ஆர்எஸோட லெவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லெவனாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஓப்பனிங் யார் இருக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா விருதிமன் சாகாவும் டேவிட் வார்னர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா மனிஷ் பாண்டே, அண்ட் டூ டவுன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவ், அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சங்கர். ஸோ இந்த 6 பேர் வந்துட்டு அவங்களோட டாப் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறத்துலேருந்தே அவங்களோட டெய்ல் ஸ்டார்ட் ஆயிடுது. ஜேசன் வோல்டர், ரஷித் கான், இவங்க ரெண்டு பேருமே பேட்டிங் எபிலிட்டி இருக்குது, பட் ஸ்டில் வந்து இவங்கள டெய்லில் தான் கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், சந்தீப் சர்மா அண்ட் நட்ராஜன். ஸோ இதுதாங்க இவங்களோட லெவனாக இருக்க போகுது. ஸோ நல்ல லெவனாக தான் இருக்குது, ஆனால் இவங்களோட வீக்கர் ஜோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஏரியா தான், அங்கே வந்து சுத்தமாக இவங்ககிட்டருந்து கான்ட்ரிபியூஷன் எப்போவுமே வராது. ஸோ இந்த டைம் அந்த ஏரியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அண்ட் அதுக்கான பிளேயர்ஸை தான் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இப்போ ஃபேண்டசி கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கான ஒரு சில ஃபேண்டசி டிப்ஸுங்க, அதாவது இதுவரைக்குள்ளே நடக்கிற மேட்சஸில் வந்துட்டு லீடிங் ரன் ஸ்கோராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் சார்பாக ரிஷப் பந்த் தாங்க லீடிங் ரன் ஸ்கோராக இருக்காரு. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் வில்லியம்ஸ் தான் லீடிங் ரன் ஸ்கோராக இருக்காரு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காரு. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ் தான் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காரு, பட் நாட் ஷுர் அவர் வந்து பிளேயிங் லெவனில் இருப்பாரா அப்படின்ட்டு. ஸோ இப்போ அடுத்ததாக எங்களோட கேம்பிள் லெவன் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமும் ஒரு கேம்பிளான டீம் தான். இந்த டைம் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா 6-5 இன் ஃபேவர் ஆஃப் சன்ரைசர்ஸ் தான் எடுத்திருக்கேன், அண்ட் பவுலர்ஸ் அதிகமாக லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சன்ரைசர்ஸோட டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர்,
சாகா அண்ட் கேன் வில்லியம்சன் இந்த மூணு பேருமே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் வந்துட்டு ரஷித் கான், புவனேஸ்வர் குமார் அண்ட் சந்தீப் சர்மா. இதே வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபைவ் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீகர் தவான், ரிஷப் பந்த் அண்ட் ஆல்ரவுண்டரில் வந்து நான் அக்ஷர் பட்டேல் வச்சுருக்கேன். அண்ட் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நோக்கியா அண்ட் ரபாடா, இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் காம்போவை நான் இறக்கியிருக்கேன். ஸோ இது ஒரு விதமான ஒரு கேம்பிளான டீம் தான். அண்ட் பவுலர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அண்ட் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இந்த கண்டிஷனில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வந்து நான் ஸ்பின்னர்ஸை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக போட போகிறேன். ரஷித் கான் வந்து கேப்டன் அண்ட் அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன். ஸோ ஏதோ ஒரு நேரத்தில் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இந்த கண்டிஷன். ஸோ அந்த மேட்ச் வந்து நாளைக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் வேணால் போட்டுக்கலாம். அண்ட் இந்த 11 உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. இந்த ரெண்டு டீமில் யார் வின் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா SRH தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் ஒரு சில ஃபேக்டர்ஸ் தாங்க, நத்திங் டு லூஸ். அண்ட் ஆல்சோ கேன் வில்லியம்சன் கேப்டனாக எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சேஞ்ச் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எப்போவுமே SRH நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஈவன் அவங்க ஃபார்மில் இல்லைனாலுமே. ஸோ இந்த டைமும் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த மேட்ச் ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.